ஹாய் என்னடா நம்ம சேவிங்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு அஸ்மா பேசுறா அப்படின்னு பாக்குறீங்க. இது வந்து என்னன்னா அம்மாக்கே தெரியாத ஒரு வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னா வந்து சொல்ல போனா இது யாருக்குமே தெரியாது அத்தாவை தவிர. ஆனால் என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம அத்தா வந்து நல்லா தான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் லைட்டாக சொதப்பி விட்டார். என்ன சொதப்பினார் அப்படின்னா, அவர் நல்லா தான் மைக்கை வச்சு பேசியிருக்காரு, ஆனால் மைக் ஆன் பண்ணாமல் பேசிட்டார். அதனால தான் இப்போ வந்து என்னோட காந்த குரலால் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. அத்தா வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தார். அது வந்து அவரை தவிர யாருக்குமே தெரியாது. நான் இவருக்கு எப்படி சரி எப்படியோ பார்த்து வாங்கிட்டு வந்துட்டார். அந்த என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு பார்க்கலாம். நான் வந்து சும்மா எனக்கே அவங்க அத்தா வாங்கிட்டு வந்ததே தெரியாது. நான் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ தான் வந்து அவங்க வீடியோவே எடுக்கிறாங்க. அதுவே எனக்கு தெரியல என்ன வீடியோ ஏது வீடியோ அப்படின்னு பார்த்தா, அத்தா கையில் வந்து ஏதோ பாக்ஸ் வச்சு நின்றுட்டுருக்காரு. அம்மா எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அம்மா வந்து அப்போ மேலே எடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏதோ பாக்ஸ் எல்லாம் கையில் வச்சுருந்தாங்க. நானும் சரி என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு க்ளூ வந்துச்சு. அப்போ அத்தா சொன்னார், அம்மாவை போய் கூப்பிட்டுட்டு வா, கண்ணை கட்டி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் மேலே போய் கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. நான் சொன்னால், அம்மா எடிட் பண்ணும்போது நம்ம ஏதாவது பேசினோம்னா கத்தி விட்டுருவாங்க, அதாவது திட்டி விட்டுருவாங்க. நான் இதில் போய் அம்மாவை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக விளக்க மாத்தாலேயே அடி விழுகும். அதனால நான் சொன்னேன், நான் போகல அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு அத்தா சொன்னார். நான் சரி மேலே போய் எனக்கு போக போக சரியான சிரிப்பு. அப்படியே நான் என்னோடய ஃபேஸை கேஷுவலாக வச்சுட்டு மேலே போனேன். மேலே போய் பார்த்தா அம்மா வந்து எடிட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேராக பெட்ரூம்குள்ளே போனேன். போயிட்டு சட்டுன்னு ஒரு சால் எடுத்துகிட்டு வந்தேன். சால் எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு கட்டி விட்டுட்டேன். அம்மா வந்து நான் பார்க்கவே எதுவுமே பார்க்க விடல. உடனே நான் கண்ணை பொத்திட்டேன். அம்மாவோட கண்ணாடியெல்லாம் கலட்டி வச்சுட்டு அந்த ஷாலை போட்டு அம்மா கண்ணை பிடிச்சி கட்டி விட்டேவோ, எங்கள் அம்மா கிள்ளி வைக்கிறாங்க. என்ன நான் தான் சொன்னேன்ல, என்னன்னு தெரியல, ஏதோ நல்ல மூடில் இருந்திருப்பாங்க போல். அதனால தான் என்னை அடி ஒரு அடி கூட அடிக்கல, ஒரு திட்டு கூட திட்டலை. ஆனாலும் பிடிச்சி கிள்ளி வச்சுட்டாங்க. கண்ணை வந்து டைட்டாக கட்டியாச்சு. அம்மா அவுக்கக்கூடாது, நான் கூட்டிகிட்டு போவேன், நீ கரெக்டாக என் கூட வரணுமா சொன்னாங்க. நான் நீ என் கண்ணை கட்டி நீ என்னை வேணும்னே கீழே தள்ளி விட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி இன்னைக்கு கீழே விழுந்துருவாங்க, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, கீழே விழுகாமல் நான் பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு ஸ்டெப்பு இறங்கும் போது, ஐயோ பார்த்து பிடிச்சிக்கோடி சாரி தட்டுதிட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக கீழே வந்து கரெக்ட் இப்போ கீழே வந்துட்டோமா, கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் அத்தா வந்து அப்பயும் சொல்லலை, கையை நீட்டு அப்படின் தான் சொல்லிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சரி கையை நீட்டுமா அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு கையை நீட்டியாச்சு. அம்மா வந்து அப்புறம் நினச்சாங்க, யாரோ வர்றாங்க, யாரோ வந்திருக்காங்க போல் கெஸ்ட்டு, அதுக்கு தான் கண்ணை கட்டுறோம் அப்படின்னு. ஆனால் அம்மாவை பார்க்க அந்த சமயம் யாரும் வரல. அத்தா தான் வந்து அந்த கிஃப்டை கொடுத்தாரு. கிஃப்ட்டு கொடுத்தேன்னா அம்மா வந்து அப்பையும் கெஸ் பண்ணவே இல்லை, என்னடா இவ்வளோ பெரிய டப்பாவாக இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் நான் கண்ணை திறந்து காமிச்சேன். அம்மாவே எடுத்துட்டாங்க. லைட்டாக டென்ஷன் ஆகினாங்க. பார்த்தோன்னே அம்மாவுக்கு வந்து ஒரே சிரிப்பு. அதுவும் ஹெச்பி ஆல் இன் ஒன் பிசி. நல்லா தான் வந்து நல்ல கிஃப்டாக தான் கொடுத்துருக்காப்புல. பரவாயில்லத்தா, நல்ல கிஃப்டாக தான் தந்திருக்கீங்க. சரி அதை நான் தான் ஓப்பன் பண்ணேன். ஏதோ சொல்கிறாங்க, அது என்னென்ன தெரியல. அவ்வளோதான், நான் தான் அதை டேப்பை பிச்சு ஓப்பன் பண்ணேன். பண்ணி அது என்னது மவுஸ் கீபோர்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் வந்து மவுஸு, அதுக்கப்புறம் அதோட கேபிள் வயரு அதெல்லாம் இருந்தது. சொன்னாங்க என்னால் இதை நம்ப கூட முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மைக்கே அங்கே ஆன் ஆகலை, ஆனால் மைக் எடுத்து என்னமோ பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு இன்ன வரைக்கும் என்னால் யூகிக்கவே முடியல. எடுக்கிறாரு, அது என்னதுன்னா அதுதான் வந்து நம்மளோட ஸ்க்ரீனு. ஸ்க்ரீன் வெளியே வந்துருச்சு. ஸ்க்ரீனு வெயிட்டாக தான் இருந்தது, அது ஒன்றும் அவ்வளோதான். அம்மாட்ட ஸ்க்ரீன் ஒப்படைச்சாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போய் நம்ம செட் பண்ணணும். அத்தா அம்மா கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி வாங்கினீங்க ஏது அப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க. கத்தா சொன்னார், அது என்ன கதைன்னா அதை நானே சொல்கிறேன். அந்த வீடியோ பற்றி என்னால் சொல்லவே முடியல. என்னென்னா வந்து அது ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இந்த சிஸ்டம் தான் வாங்கணும் அப்படின்னு அம்மா யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம அஸ்பெக்குக்கு போய் வேறு சிஸ்டம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து அவனே தான் பட்டா போட்டு வச்சுருக்கான், அதில் நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான்.
கொடுக்கவே இல்லை சரி அப்படி சொல்லிட்டு அம்மா வாங்கணும் 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 நினச்சிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம் அப்படி அப்படின்னு தள்ளிட்டு போயிட்டே இருந்தது அப்புறம் கரெக்டாக அந்த மாடல் வந்து அங்கே ஷோரூமுக்கு வந்துச்சு அதனால சிவானாக்கு வந்து ஃபோன் வந்தது அதனால் அம்மாட்ட வந்து சிவானா சொல்லவே இல்லை அத்தாட்ட தான் சொன்னாங்க அதனால் அத்தா இந்த பிளான் சொன்னாராம்மா நம்மளே போய் சொல்லாமல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அதனால் வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அதனால தான் வந்து இதேவே அத்தா கிஃப்ட் பண்ணிட்டார் அம்மா வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வரும் இதை வந்து அம்மாவே தான் வாங்கியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி யாராவது வாங்கி கொடுத்தா வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தானே அவ்வளோதான் நம்ம கிஃப்ட்டை வந்து அத்தா வந்து அம்மாட்ட ஒப்படைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் வந்து இதை அம்மா வந்து வீடியோக்குள்ளே ஃபுல்லாக இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க அட லூசுங்களா நீங்கள் மைக்கவே ஆன் பண்ணலை அப்படின்னு அதுக்கப்புறம் அம்மா வந்து கரெக்டாக ஸ்வீட் செய்யும் போது அவங்களே பார்த்து மைக்கெல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க அம்மா இல்லாமல் பண்ணினா இதுதான் எனக்கு பெரிய சொதப்பலாக நடக்கும் அம்மா சொன்னாங்க தெரியும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது சொதப்புவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்போவே சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் நான் வந்து அப்போ வாய்ஸ் கொடுக்கல நாம் வந்து அப்படியே பேசியிருந்தா வந்து நான் அந்த வீடியோவில் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என் வீடியோ பார்த்தீங்க பார்த்தீங்களா என்னோடய வாய்ஸுக்கு அப்போ வந்து உங்களுக்கு வந்து சரின்னு கரெக்டாக இருக்கும் இப்போ அம்மா வந்து நம்மளுக்கு ஸ்வீட் செய்ய போகிறாங்க இதுக்கப்புறம் அம்மாவே பேசுவாங்க புதுசாக எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்களா அந்த சந்தோஷத்தில் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நான் பாயசம் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை வேணா கேசரி பன்னீர் அதான் ரொம்ப ஈஸி பாயசம்னா டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் இப்போ வந்து ரவை கேசரி பண்ண போகிறேன் வாங்க இந்த கேசரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா மாமா மாமாவும் கேசரி தான் ஓகேன்னு சொல்லிட்டாரு மாமா முகத்தில் பார்த்தீங்களா பிரகாசத்தை எப்படி பிரகாசம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செரீஸ் கிச்சன் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மாமாவை பார்த்துருந்தாலும் என்னன்னா அவர் வந்து சைலண்டாக தான் இருந்திருப்பார் இன்னைக்கு நிறைய பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் மாமா நிறைய பேச வரும்போதுல பேசிட்டு வந்தீங்களோ இல்லையா இதுல என்ன சரி உனக்கு டக்குனு மாமா இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாமா வந்து நம்ம வீடியோவில் ரொம்ப நல்லா கலக்கல கலக்கல கலக்கலன்னு பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் சிரிக்கிறாரு கேசரி நீங்களே செஞ்சிடலாமே அதே அப்படி நீங்களே சரி பேசிட்டா எப்படி இருந்தா எப்படி சீக்கிரம் பண்ணி விடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இந்த பொசிஷன் நல்லா இருக்குமா நான் இனிமேல் இப்படியே உட்காந்துக்கிறேன் வீடியோ எடுக்கும்போது உனக்கு சரியா ஆ போடு ஃபஸ்ட்டு கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அந்த மாதிரி நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வராமல் போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை வறுத்தாச்சு இதை எடுத்துடலாம் முந்திரி பருப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அதே நெய்யில் ரவையை போட்டு வறுத்துக்கலாம் நிறையா எண்ணெயும் நெய் நெய்யில் தானே வறுக்கணும் அப்படியா ரவையை நல்லா வறுத்துக்கோங்க நெய்யில் அதாவது கருக விட்டுறக்கூடாது அதே போல் ரவை வறுக்கிறப்போ நல்ல மணம் வரும் அந்த டைமில் நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி வெளியே பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மண வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை நீங்கள் தனியாக கொதிக்க வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுலேயே தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் 1 கப் ரவை போட்டோம் அதில் தான் தண்ணி ஒன்று ரெண்டு மூணு இதில் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் அந்த கட்டி இல்லாமல் கலந்துடுங்க அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து கேசரி வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக நமக்கே கலர்ஃபுல்லாக தெரியும் நான் வந்து சாஃப்ரான் எல்லோ சேர்த்துக்கிறேன் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நான் இதை கலந்துடலாம்
கலக்க கலக்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு இப்படி கலரா இருந்தா தான் நமக்கு கேசரி சாப்பிடுற மாதிரியே இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கலர் கலந்துக்கோங்க உங்க விருப்பப்பட்ட கலர் நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லனா வேண்டாம் அது வந்து உங்க விருப்பத்தை பொறுத்து இந்த ஏலக்காய் தூள் சேர்க்கிறது பாருங்க கெட்டி ஆயிருச்சு கலரும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இது என்னது இது ஏய் எப்படி ஏய் உட்கார் இங்க உட்கார்ந்துதானே இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க அப்ப தான் இந்த பொசிஷன் கரெக்ட்டா வரும் மூஞ்சில ஆவி அடிக்கும்னு சொன்னா கேக்கும் பரவாயில்லை இதான் ஏடா எனக்கு அடிக்கல நான் எத்தனை நின்னுட்டே இருக்கிறது கஷ்டம் தெரியும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த கப்ல ஒரு கப் ஃபுல்ல ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம் ரெடி நான் போய் ஆன் பண்ணிட்டா வேணாம் ஏன் அது உனக்கா வாங்குனங்க ஆமா உனக்கு உங்க அண்ணாக்கு தான் புது கம்ப்யூட்டர் வாங்கியாச்சுல போன மாசம் நான் இன்னமே அந்த கம்ப்யூட்டர்ல உட்கார மாட்டேன் ஒரு கப் சக்கரை சரி ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை சேர்க்கலாம் இல்லனா முக்கால் கப் கூட ரொம்ப இனிப்பா இருக்கு வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா முக்கால் கப் சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் கப் தான் சேர்த்திருக்கேன் நீங்க ஒரு கப் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சக்கரை போட்டதுமே பாருங்க அப்படியே நல்லா இதா வருது பாருங்க இப்போ இதெல்லாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்கள் விருப்பம் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இது எந்த மாதிரி மூணோ நாலோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நெய் வந்து நமக்கு பிடிக்காது தான் ஆனால் மாமாவுக்கு நெய் பிடிக்கும் அதனால் நெய் தாராளமாக ஊற்றிட்டேன் எனக்கு பாப்பா தம்பிக்கு தான் நெய் பிடிக்காது தம்பி கூட என்ன செய்வானோ தெரியாமல் கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவோம் பாருங்க சூப்பராக நெய் பாருங்க நெய் வடிகிற அளவுக்கு கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அவங்களை கொண்டே கொடுக்கலாம் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்ததுக்கு தான் கிஃப்ட் உங்களுக்கு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு என்னோட கடமை கடமை முடிந்து விட்டது பட்டன் வந்து இங்கே இருக்குது சைடில் இந்த இங்கே இருக்கு இதோ ஓகேவா ஓகே சந்தோஷமா சந்தோஷம் ஆல் இன் ஒன் இவ்வளோதான் இது கூட இது மட்டும்தான் அப்புறம் இது வந்து இதுக்கு சிபியூ எதுவுமே கிடையாது ஆலை ஒண்ணுன்னா எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும் அதுதான் பழசு அதெல்லாம் பழசு இதெல்லாம் பழசு என்னோட பழசு தூக்கி பாருங்க மூளையில வச்சுட்டாங்க ஐயோ அந்த ஸ்கிரீன் ரொம்ப மோசமாயிருச்சு அதனாலதான் மாமாவுக்கே பொருந்தா வாங்கிட்டு ஸ்கிரீன்ல எதுவுமே தெரியாது எல்லாமே புள்ளி புள்ளியா இருக்கும் இவ்வளவு அகலத்துக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது பிக்சர் எதுவுமே தெரியாது ஒரு குத்து மதிப்பா தான் நான் உட்காந்து அந்த பிக்சர் வீடியோ கிளாரிட்டி இருக்கா இல்லைன்னு தெரியாம குத்து மதிப்பா தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி சந்தோஷமா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க உண்மையா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணி இவ்வளவு வருஷத்துல மாமா வந்து புதுசா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மட்டும்தான் இது சத்தியமா இதெல்லாம் மறக்கவே முடியாது அதுவும் மாமா இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே நானும் எதிர்பார்க்கவே கிடையாது புதுசா வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டோம் முடியாம பாதி கலக்கி வச்சாலே போட முடியாது போல இருக்கு நீ அந்த ப்ராப்ளம் வராது
அது மட்டும் கிடையாது அந்த ஸ்கிரீன்லயும் இவ்வளவு அகலத்துக்கு ஒண்ணு தெரியாது குறிப்பா இத தமிழ்ல நல்லா இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன் அதே இது அவர் பாருங்க பசங்களுக்கு எல்லாம் இது யோசனை தோணுச்சா வீட்டுக்காரங்க கேட்டீங்கதான் இவருக்கு தோணி இருக்கு அது செஞ்சிருக்கிறாரு உனக்கும் தோணுச்சா என்ன தெரியாது பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாய் சொல்லிடுங்க மாமா பாய்.